இந்தியா ஏன் ஜப்பான்கிட்ட கடன் வாங்கி இந்தியால ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க? காசு இல்லப்பா. காசு கண்டிப்பா காசு இல்ல அப்படிங்கிற ஆன்சர் கிடையாது. அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன் இந்தியா வந்து ஜப்பான்கிட்ட கடன் வாங்குறாங்க? ஜப்பான் மட்டும் கிடையாது, இந்தியா, இஸ்ரேல், யூகே, பிரிட்டன் இது மாதிரி நிறைய நாடுகள்கிட்ட கடன் வாங்கிதான் இந்தியாவில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டா. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் அவங்க அந்த ஹோட்டலோட அட்ரஸ் இல்லைன்னா ஹோட்டலோட பேனர் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவீங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுவீங்களா, இப்படி ஒரு கடை இங்க இருக்கு போய் ட்ரை பண்ணுங்க சொல்லுவீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதே தான் இந்தியாவும் பண்ணுது. அதோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் இந்தியாவில் வந்து எங்க கண்ட்ரில ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா வந்து ஓப்பன் மார்க்கெட்ல சொல்றாங்க. ஸோ ஜப்பான் வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாட்ட அதுக்காக பணம் இல்லைன்னு கிடையாது. இந்தியாட்ட இப்போ சப்போஸ் ஒரு 100 ரூபா இந்தியா வச்சிருக்காங்கன்னா அந்த 100 ரூபாய் வேற விஷயத்துல போட்டு இந்தியாவால பிசினஸ் பண்ண முடியும். பிசினஸ் மீன்ஸ் ஏதாச்சும் மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். பட் அந்த 100 ரூபாய சில விஷயத்துக்கு போடாம அது வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு லோன் இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க. ஸோ லோன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பெருசாலாம் இருக்காது. ஜப்பான் வந்து எக்ஸாம்பிள் 0.1-0.2% தான் இன்ட்ரெஸ்ட் லோனா வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால உங்களுக்கு பெரிய லெவல ப்ராஃபிட் இருக்காதுன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் ஹோம் லோன் எடுக்கிறீங்க. ஸோ அது 20 லட்ச ரூபாயை 20 வருஷமா கட்டுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 20 வருஷமா கட்டுறப்ப அமௌண்ட் பெருசா போயிடும். இப்போ நீங்க 20 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு தான் எடுத்து கட்டியிருக்கீங்கன்னா நீங்க 40 லட்சமா திருப்பி கட்டியிருக்கீங்க. அதே கான்செப்ட் தான் இங்க ஜப்பானும் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இங்க ஜப்பான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு 50, நீங்க நல்லா பாருங்க எல்லா ஜப்பான் ப்ராஜெக்ட்ஸும் பாருங்க. நம்ம இந்தியா வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல பண்ணது, ஒரு 50-60 வருஷம். எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மதுரையில் கட்டுறதா சொல்லியிருக்காங்க, புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் ப்ராஜெக்ட், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்தியா வந்து ஒரு 50-60 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அதுக்கான அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்டி முடிப்பாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் 0.1% தான். பட் லாங் டைம் போகிறப்ப அமௌண்ட் பெருசாக போகும். ஸோ இதனால இந்தியாவுக்கு லாஸ் ஆனாலும் ஜப்பானோட எக்கனாமியை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் தான். அதாவது அந்த நாட்டோட எக்கனாமி டவுன் ஆகாம நம்ம வந்து அவங்களும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா கடைசி ஒரு 20-30 வருஷமா ஜப்பானோட எக்கனாமி ஒரே கான்ஸ்டன்டா இருக்கு. அவங்களால மேலேயும் போக முடியாம கீழே வர முடியாம இருந்துட்டு இருக்கு. பட் இந்தியா ஒரு நல்ல க்ரோயிங் எக்கனாமி. ஸோ இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு லார்ஜ் டார்கெட் யூசர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதனாலதான் ஜப்பான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கும் ஓகே, நீங்களும் சம்பாரிச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்டா சம்பாரிச்சுக்கோங்கன்னு இந்தியாவும் சொல்லுது. ஸோ நம்மளும் அதிக காசு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாம நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கட்டிடும் இந்தியா சொல்லுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக், அதாவது இப்ப இந்தியாவுக்கு மெயின் எதிரி யாருன்னு சொல்லுவோம், நம்ம பாகிஸ்தான், சைனா அப்படின்னு சொல்லுவோம். எதிரிங்கிறதோட ஒரு சம்திங் ஒரு மைண்ட்ல இருக்கும்ல, டக்குன்னு மைண்ட்ல இப்ப பாகிஸ்தான் சைனான்னு வரும்ல. ஸோ இவங்களை எதிரின்னு பாக்குறப்ப, இவங்களுக்கு இருக்க எதிரியெல்லாம் யாருன்னு பாக்குறப்ப ஜப்பானும் ஒரு நாடு தான். ஸோ யூகே, இஸ்ரேல் எல்லாமே உங்களுக்கு சைனாவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப இந்தியும் அக்யூர் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த நாட்டு மூலமா கடன் வாங்குறதுனால நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து சைனாட்ட எந்த கடனும் வாங்கியிருக்காது. ஏன்னா சைனாவோட இம்போர்ட்ஸ் தான் நடக்கும்போது வர சைனாவோட எந்த ப்ராஜெக்டும் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணாது. ஸோ ஜப்பான் கூட ப்ராஜெக்ட் பண்றப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஹோல்ட் பண்றாங்க. அமெரிக்கா கூட பண்றப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஹோல்ட் பண்றாங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியா வந்து நல்லா க்ரோ பண்ணிக்குது. ஸோ இதான் பெரிய காரணங்கள், அதாவது ஏன் வந்து இந்தியா வந்து ஜப்பான் லோன் வாங்குது அப்படின்னு. ஜப்பான் மட்டும் இல்லை, இஸ்ரேல், யூகே, யூஎஸ்ஏ இது மாதிரி நாடுகளோட லோன் வாங்குறதுக்கு இதுதான் பெரிய காரணம். அதுக்காக இந்தியாவோட பணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக். இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் ஹெல்ப் பண்ணும், அவங்கள்ட்டே அந்த பணம் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. பட் ஹெல்ப் பண்ணும், பூட்டான் ஹெல்ப் பண்ணுவாங்க, நேபாள் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே ஏதாச்சும் பிரச்சனைனா எங்க கூட நிற்பாங்க, நம்மளுக்கு ஒரு செயன்றின்னு சொல்லுவோம்ல அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெல்ப் எல்லாம் இருக்குமோ தவிர இதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட பணம் இருக்கு, எந்த நாட்டுக்கிட்டையும் பணம் இருக்காதுன்னா சொல்ல முடியாது. சில நாட்டுக்கிட்ட அந்த பணம் இல்லாமல் போகலாம், ஏன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ பேங்க்ரப்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அவங்க ஹெல்ப் பண்றது எல்லா நாட்டுமே ஒரு காமனாக ஹெல்ப் பண்ற விஷயம் தான். பட் நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்றவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான். பிளஸ் இந்தியாலையும் சைனா ப்ராஜெக்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் மொபைல் கம்பெனி, ஒரு பப்ஜி மொபைல்ஸ் இது மாதிரி நிறைய ஆஃபீஸ்ல இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இப்போதான் பப்ஜி பேன் பண்ணாங்க. மொபைல் கம்பெனி நொய்டாலும் நிறைய பிளான்ஸ்ல இருக்கு, மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கு. ஸோ இந்தியாவும் சைனா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியாவால கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணால் அது வந்து வேர்ல்ட் ட்ரேட் பாலிசி, அதாவது டைரக்ட் இன்வி மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு விளைவுகள் தான் ஏற்படுத்தும். ஸோ இந்தியா வந்து டைரெக்டாக அவங்களை அவாய்ட் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு ஒரு காம்படிட்டிவ் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் புல்லட் ட்ரெயின் வந்து சைனாட்டியும் டெக்னாலஜி இருக்கும், ஜப்பான்டியும் டெக்னாலஜி இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஜப்பான்ட்ட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க, சைனாட்டை கேட்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் சைனாட்டை அவாய்ட் பண்ண முடியுமோ தவிர எல்லா இடத்துலையும் சைனாவை அவாய்ட் பண்ண முடியாது இந்தியாவால். ஓகே, நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஸோ
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்ஸில் வீடியோ வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் அந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ப்ளஸ் வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்னா மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அங்கே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம், சைனிங் ஆஃப், தீனா.